சார், இப்போ நம்ம மாடர்ன் சிட்டியா பாக்குறோம், தமிழகத்தினுடைய தலைநகரா சென்னையை பாக்குறோம். இது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு மிக சிறிய நகரமாக இருந்தது. 1940களில், அதாவது இரண்டாவது உலக போர் நடக்கும் பொழுது, சென்னையின் மொத்த மக்கள் தொகையை நீங்க பாத்தீங்கன்னா 800,000 தான். இப்ப அதை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நகரமும் மிக சிறிய நகரமாக தான் இருந்தது. உதாரணத்துக்கு இப்ப அந்த முத்துலட்சுமி ரெட்டி பார்க்னு அடையாறுல இருக்கு, அதுதான் நகர எல்லை. அங்க வந்து ஒரு பார்டர்ல ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, நகர எல்லை வருக வருகன்னு. இதெல்லாம் நம்மளால இப்ப நினைச்சு பார்த்தா நம்ப கூட முடியாது. அதுல பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்துல சென்னை ஒரு தங்க நகரமாக இருந்தது, இப்ப எல்லாம் போய்விட்டது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நான் அதை வந்து, எனக்கும் அந்த கொள்கைக்கும் ஒரு உடன்பாடே கிடையாது. சென்னையுடைய பெஸ்ட் பீரியட் இதுதான். இது இந்த ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிற ஒரு நகரம். அதனால இந்த நகரம் என்றைக்குமே முன்னேறிட்டு தான் இருக்குமே தவிர பின்னோக்கி செல்லவே செல்லாது. அப்போ இருந்த ஒரு அப்போ இருந்த நோய்களோ அப்போ இருந்த ஏழ்மையோ இப்போ அதெல்லாம் பார்க்க முடியறதில்லை. இப்போ எக்கச்சக்கமாக மருத்துவமனைகள் வந்துவிட்டது, சிகிச்சையும் வந்துவிட்டது, ஒரு ப்ராஸ்பெரிட்டியும் வந்திருக்கு, கல்வியும் வந்திருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த நகரம் வளர்ந்து கொண்டே தான் வரும். இனிமே வருதுதான் இந்த நகரத்தோட பெஸ்ட் பீரியட். சென்னையோட வயது இப்ப வந்து 385 அப்படின்னு ஒரு இயர் வச்சு இப்ப செலிப்ரேட் பண்றோம். உண்மையே இது 385 வருஷம் எவ்வளவு பழமையா சார் சென்னை சிட்டி? இந்த 385க்கும் எனக்கும் ஒரு உடன்பாடு கிடையாது. இந்த சென்னைங்கிறது கற்காலத்திலிருந்து மக்கள் இருந்து கொண்டு வருகிற ஒரு நகரம். சுமார் 45,000 வருடங்களுக்கு முன்னாடியே பல்லாவரம் அப்படிங்கிற பகுதியில கற்கால மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு சான்றுகள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. அதே போல இரும்பு காலத்துல எக்மோர்ங்கிற அந்த பகுதி வளர்ச்சி அடைந்து விட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா இந்த வளர்ச்சிங்கிறதுனால ஏதோ இந்த சைஸுக்கு இருக்கிற ஒரு பெரிய மாநகரம்னு நம்ம நினைக்க கூடாது. அதெல்லாம் ஒரு சிறிய கிராமமாக இருந்திருக்கிறது. அதே போல 7வது நூற்றாண்டுல வந்திருக்கிறது நம்ம மயிலை. அதே போல 2வது நூற்றாண்டுக்கு முன்னாடியே திருவற்றியூர்னு ஒரு கிராமம் இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இதெல்லாம் மிக பழமையான பகுதிகள். அதே போல ஆங்கிலேயர்கள் இங்கே 1639 வருடம் வந்தபொழுது கூட அவங்களுக்கு கிடைத்த அந்த அனுமதி பத்திரத்துல அந்த நாயகர் என்ன எழுதியிருக்கார், எங்கள் பட்டணமான மதராச பட்டணம் அப்படின்னு தான் எழுதியிருக்கார். அப்படின்னா என்ன தெரிய வருது, இந்த பட்டணம் ஏற்கனவே இருந்திருக்கு. பட்டணம்ங்கிறது கடற்கரைக்கு அருகே இருக்கிற ஒரு சின்ன பகுதி, அவ்வளவுதான். அதுக்கு தான் பட்டணம் அப்படின்னு பேர். பட்டணம்னா உடனே பெரிய டவுன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஆனா மதராஸ் பட்டணம்னு ஒரு இடம் இருந்திருக்கு. அந்த பட்டணத்தை நாடி ஆங்கிலேயர்கள் வந்திருக்காங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு அடியில இது பெரிய ஒரு விரிவாக்கம் அடைந்து ஒரு பெரிய மாநகரமாக மாறியது அப்படிங்கறதெல்லாம் வரலாறு. அதுக்கு அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கலாம். ஆனா அவங்கதான் இந்த நகரத்தை ஸ்தாபித்தாங்க அப்படின்னு சொல்றதுங்கிறது தவறு அப்படிங்கிறது என்னுடைய கொள்கை.